இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 47% மக்களுக்கு மட்டுமே பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று உலக உணவு தினம் மற்றும் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் உலகில் உணவு மற்றும் வாழ்வதற்கான அடித்தளமாக தண்ணீர் விளங்குகின்றது என்பதாகும். இலங்கையில் 87.34% நன்னீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. விவசாயம், உணவு உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் பாதுகாப்பான நீரின் பங்கு பற்றி FAO-வின் நிபுணர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட கருத்து பின்வருமாறு. சில விவசாயிகள் இரசாயன உரங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதனால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. இதனை மக்கள் நுகர்வது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். பாதுகாப்பற்ற தண்ணீரில் உற்பத்தி செய்யப்படும் உணவு கூட பாதுகாப்பற்ற உணவு என்றே கருதப்படுகிறது. அதே நேரத்தில் விரிவாக்க சேவையின் பற்றாக்குறை, அறிவின்மை மற்றும் விழிப்புணர்வு இல்லாமையோடு மேலும் சில உட்கட்டமைப்பு வசதிகள் காலாவதியானவையாக இருக்கும் காரணிகளும் விவசாயிகளுக்கு நல்ல தரமான தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வதில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. GAP அதாவது குட் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் எனப்படும் நல்ல விவசாய நடைமுறைகள் மற்றும் IPMN அதாவது இன்டிகிரேட்டட் பிளான்ட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் என்ற ஒருங்கிணைந்த தாவர ஊட்டச்சத்து மேலாண்மை போன்றவை அனைவரும் பயன்படுத்துகின்ற சில முக்கிய கருவிகளாகும். FAO கூட இப்போது இந்த கருவிகளை ஊக்குவிக்கும் செயற்பாட்டில் இறங்கியுள்ளது. ஏனெனில் இவற்றின் ஊடாக நிறைய நன்மைகளை பெற முடிகிறது. இவை விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது நீரின் தரம், மண்ணின் தரம் ஆகியவற்றையும் அதிகரித்து மண் அரிப்பை தவிர்த்து மண்ணிற்கான ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றது. 2020 சுகாதார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட வருடாந்த சுகாதார அறிக்கையின்படி பகுப்பாய்வு செய்யப்பட்ட உணவு மற்றும் தண்ணீரில் 26% தீங்கு விளைவிக்கும் மருத்துவ மற்றும் நுண்ணுயிர் அசுத்தங்களால் மாசுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான உணவுக்கு பாதுகாப்பான நீர் எவ்வாறு பங்களிக்கிறது என்பதை பற்றி பொது சுகாதார நிபுணரிடம் கேட்டறிந்து கொள்வோம். இலங்கையர்களாகிய நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. நாம் உண்ணும் உணவின் பாதுகாப்பு, உணவு தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் தண்ணீர், இந்த இரண்டு கூறுகளும் நாம் உட்கொள்ளும் பொருட்களின் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கிய பங்காற்றக்கூடியன. உங்கள் ஒருவேளை உணவு பாதுகாப்பற்றதாக இருப்பின் உணவு உற்பத்தி அல்லது விவசாய செயற்பாடுகளோடு தொடர்புடைய தண்ணீரின் காரணமாக நமது ஆரோக்கியம் பாதிப்புக்குள்ளாக கூடும். இதனால் பல நோய்களுக்கு உள்ளாக வாய்ப்புண்டு. உண்மையில் பாதுகாப்பற்ற தண்ணீர் மற்றும் பாதுகாப்பற்ற உணவு காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் இரண்டிற்கும் அதிகமாகும். நுகர்வோர் கேள்வி கேட்க தொடங்காத போது அல்லது வீட்டிற்கு வெளியே அவர்கள் உட்கொள்ளும் தண்ணீரின் பாதுகாப்பு குறித்து விசாரிக்க தொடங்காத போதுதான் பிரச்சனை எழுகிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்க தொடங்கினால், நாம் உட்கொள்ளும் நீர் மற்றும் உணவு பாதுகாப்பானதா என்று விசாரித்து சரிபார்த்தால் இனிவரும் ஆண்டுகளில் நாம் சிறந்த நிலை ஒன்றினை அடைய முடியும். சுகாதார அமைச்சகம், விவசாய அமைச்சகம் மற்றும் உணவு மேம்பாட்டு பங்காளிகளான உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஆகியோர் தற்போதைய உணவு சட்டத்தை புதுப்பித்தல் மற்றும் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உணவு என்றும் சொல்லும் போது உங்கள் கவனம் உணவுக்கு மட்டுமே செல்கிறது. ஆனால் புதிய முன்னேற்றங்கள், புதிய பதிப்பு, புதிய உணவு சட்டம் ஆகியன நீர் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே கொள்கை மட்டத்திலும் சட்டக்கூறுகள் மட்டத்திலும் உணவு பாதுகாப்பிற்கு அளிக்கப்படும் சமமான முக்கியத்துவம் நீர் பாதுகாப்பிலும் செலுத்தப்படும் என நான் நம்புகிறேன். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பானது ஐக்கிய நாடுகளின் தொழில்துறை மேம்பாட்டு அமைப்பினோடு ஒன்றிணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினால் நிதியளிக்கப்பட்ட பெஸ்பா ஃபுட் திட்டத்தினூடாக உணவு பாதுகாப்பு தொடர்பான தரநிலைகள், திறன், ஒழுங்குமுறை, நிலப்பரப்பு மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கிறது.